ஆயு டைலரிங் சேனல் இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேஅவுட் தான் பார்க்க போறோம் லேஅவுட்னா திட்ட அமைப்பு இதுக்கு அர்த்தம் திட்ட அமைப்புன்னு சொல்வாங்க அதாவது என்ன திட்ட அமைப்பு அப்படினா ஒரு டிரஸ்ஸை தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த துணியை அதுக்கு அளவெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கிறது தான் இத பத்தி நம்ம விளக்கமா பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் ஓகே வீடியோக்குள்ள போலாமா திட்ட அமைப்புனா ஒரு கார்மெண்ட்ஸ்ல டிரஸ் எல்லாம் வந்து தைக்கிறப்போ நிறைய டிரஸ் தைக்கிறப்போ அவங்க வந்து ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணுவாங்க அந்த பேட்டர்ன் இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு இந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு ஒரு அளவு வச்சுக்கிட்டு அந்த பேட்டர்ன் போட்டு நிறைய துணி ஒரு 100 150 துணி அது நிறைய கீழே வச்சுட்டு அந்த பேட்டர்னை மேலே வச்சுருவாங்க மேலே வந்து அந்த இடம்லாம் சைடு தையல் விடுறதுக்கு இன்னும் என்னென்ன நம்ம மடித்து தைக்கிறதுக்கு எல்லாம் துணி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் திட்ட அமைப்புங்கிறது நீங்கள் வந்துட்டு எக்ஸாமுக்கு போகிறப்போ லே அவுட் அப்படின்னா என்னான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பீங்க ஆஹா ஏதோ பெரிய இதுப்பில் இருக்கா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வடிவமைக்கிறதுக்கு வெட்ட போகிற துணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் இதை பற்றி இன்னும் விளக்கமாக பார்ப்போம் அவுட் செய்யும்போது கவனிக்க வேண்டிய விதிகள் 1. தைக்க வேண்டிய உடைக்கு துணி போதுமா என்றறிய துணியின் நீள அகலம் அறிந்து கொள்ள வேண்டும் 2. வெட்டப்படும் பக்கங்கள் பழுது ஏற்பட்டால் இருக்க துணி ஏதேனும் பழுது உள்ளதா என கவனிக்க வேண்டும் 3. துணியிலுள்ள அனாவசியமான சுருக்கங்கள் நீக்க இஸ்திரி செய்ய வேண்டும் 4. துணி கிராஸாக இருந்தால் துணியை மூலவாட்டில் இழுத்து சரி செய்ய வேண்டும் 5. சுருங்க வேண்டிய துணியாக இருந்தால் சுருங்க செய்ய வேண்டும் தண்ணியில் அதாவது நினச்சி ஒரு சுருங்குற துணியாக இருந்தால் அதை வந்து தண்ணியில் நினச்சி காய போட்டு அதுக்கப்புறம் லே அவுட் பண்ணணும்னு சொல்கிறாங்க 6. துணியின் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அறிந்து துணியின் கெட்ட பக்கத்திலேயே லே அவுட் செய்ய வேண்டும் 7. உடையின் எல்லா பாகங்களையும் ஒரே சமயத்தில் அதாவது வந்து இன்டர்லாக்குன்னு சொல்கிறாங்க முறைப்படியே லே அவுட் செய்ய வேண்டும் 8. துணியின் பாட்டமும் உடையின் பாட்டமும் ஒரே திசையில் இருக்க வேண்டும் 9. துணியின் நீளவாட்டமும் உடையின் நீளவாட்டமும் ஒரே திசையில் இருக்க வேண்டும் 10. கோடுகளையும் சேப்புகளையும் மெல்லியதாக இருக்க மார்க்கிங் சாக் பயன்படுத்த வேண்டும் 11. ஒன்வே டைரக்ஷன் துணியாக இருந்தால் லேஅவுட் செய்யும்போது தேவையான பாகங்கள் கிடைக்காவிடில் தனித்தனியாக எடுக்க வேண்டும் அதாவது வந்து ஒரே மாதிரியே இந்த பூ இல்லைன்னா அது தனித்தனியாக வெட்டிடணுங்கிறது தான் சொல்கிறாங்க இப்போ 12. டிசைனுக்கு தகுந்தபடி வெட்டும் பாகங்கள் அகலத்திலோ நீளத்திலோ லே அவுட் செய்யலாம் அவை ஒரே அகலத்தில் தேவையான பாகங்கள் கிடைக்காவிடில் தனித்தனியாக வெட்ட வேண்டும் 13. மடிப்பு வர வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக மடிப்பு இருக்கும்படி வெட்ட வேண்டும் 14. பேட்டன்களில் குறித்திருக்கும் பாக்கெட் டாட்டு மடிப்பு இவைகளில் குறித்த பின் வெட்ட வேண்டும் இவங்கள வந்து அதாவது வந்து பாக்கெட்டு டாட்டு மடிப்பு இதுக்கெல்லாம் வந்து நம்ம குறியீடு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டணும்னு தான் போட்டிருக்காங்க அடுத்தது 15. வளவளப்பான நைஸான நைலக்ஸ் போன்ற துணிகளின் லே அவுட் செய்யும்போது பின் பண்ணிக்கணும் அதாவது ரொம்ப மெல்லிசான துணியில் பின் பண்ணிக்கிட்டு லே அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க 16. இவைகளுக்கு தேவையான அளவு துணி விட்டு லே அவுட் செய்ய வேண்டும் இந்த 16 இதுவும் தான் கொடுத்துருக்காங்க விதிகளாக இந்த லே அவுட்டை நம்ம ஏன் ஸ்பெஷலாக பார்க்குறோன்னா 2017 இதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதனால தான் நம்ம இதை ஸ்பெஷலாக பார்க்குறோம் இது லே அவுட்டுங்கிறது திட்டமிடுதல் ஒரு ட்ரெஸ்ஸை நறுக்கிறதுக்கு நம்ம திட்டமிடுறோம் அதுதான் இது வந்து ரொம்ப குழப்பிக்க வேணாம் ஓகே இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் காத்துட்ருக்கு அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணணும் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ